ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் ஒரு பிரியாணி சீரியஸில் பிரியாணி வீடியோ தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிரியாணி மட்டும் இல்லாமல் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு காம்போவாக வாங்கியிருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டுக்கோழி பிரியாணி. இது நாட்டுக்கோழி மட்டும்தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பிரியாணியோட முட்டை கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கருங்கோழி இருக்குல்ல நாட்டுக்கோழி, அதோட முட்டை தான் இதுக்கு கொடுத்துருக்காங்களாம். ரொம்ப ஸ்பெஷல், இன்றைக்கி ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி பிரியாணி தான். இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். பாட் பிரியாணி, கரெக்டு தான், பாட் பிரியாணி. இது செம்ம நல்ல ஒரு வெயிட் இருக்குது. இதை இப்படி ஓரமாக வச்சுருவோம். லாஸ்ட்டாக எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டாகவே எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இடியாப்பம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி 65. சரி, ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஆஹா, நாட்டுக்கோழியில் 65 பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி பார்க்கும்போதே எச்சி வருது. இறால் தொக்கு, இறாலில் ஒரு கிரேவி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய டப்பாவில் கொடுத்துருக்காங்க. இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா கொடுத்துருக்காங்க. இதையும் இப்படி வச்சுருவோம். இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு இருக்குது. இது இப்போ அப்படியே வச்சுருவோம். ரைத்தா இருக்குது, ஆனியன் ரைத்தா. அப்புறம் ஒரு அல்வா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெய்யில் செஞ்ச அல்வா. இன்னும் கொஞ்சம் சாய்ச்சோன்னா நெய் கீழே ஊற்றிடும். இருங்க, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஊற்றுறேன் நெய்யை. எவ்வளோ இருக்குது பாருங்கள், இன்னமும் நிறையா இருக்குது. ஓகே, இந்த பாட் பிரியாணி இப்போ பார்ட் பார்ட்டாக பிரிச்சிடலாம். பார்ட் பார்ட்டாக இல்லை, இதை பிரிச்சிடலாம். பிரித்து உள்ளே இருக்க பிரியாணியை அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே எடுத்து இலையில் போடுவோம். நல்லா மேலே வரைக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே வருங்க, அட டடா, நல்ல சூடு பாட் பிரியாணி. ஆஹா, அந்த மண் வாசனைங்க. ஆஹா, அந்த அந்த பானையில் இருக்க மண் வாசனை சேர்த்து வருது அப்படியே, வேறு லெவல். இலையில் போட்டுருமா? இதை அப்படியெல்லாம் கவுக்க முடியாது, கொட்டிடுவோம். நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸ். ஸோ 1.5 கிலோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆ, அப்படியே சாய்ச்சிரும். வந்துரு 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 வந்துரு, கீழே மட்டும் விழுந்துடாத ப்ளீஸ். வாவ், சிக்கனு நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழியே தான். இங்கே பாருங்கள், அந்த தோலை பார்த்தாவே தெரியும் அதுக்கு நம்ம நாட்டுக்கோழி தானா இல்லான்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பரு. இது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்படியே ஓரமாக வச்சுட்டு, முட்டை இருக்குன்னாங்களே, ஏய் லெக் பீஸ் இருக்கே, அட பாவிகளா, முட்டையை காணுமே. ஒருவேளை இன்றைக்கி கோழி முட்டை போடலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை டேஸ்ட்டு பார்த்துடலாம். பிரியாணியை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நாட்டுக்கோழி பிரியாணி. மண் வாசம் வீசுது, அடடா, அற்புதமாக இருக்குது பிரியாணி. ஓகே, இப்போ பீஸு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி பீஸு, லெக் பீஸு, எவ்வளோ பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோதான் இருக்கும் நாட்டுக்கோழி லெக் பீஸு. பிராய்லர் கோழி தான் புருஷாக இருக்கும். எப்படி இருந்து டேஸ்ட் பார்த்துருவோம். வா, செம்மையாக வந்திருக்கு. வாங்க, ஓகே, அடுத்ததாக இடியாப்பம் எடுக்கலாம். இடியாப்பம்ஸ், இடியாப்பம்ஸ், இதில் எத்தனை பீஸ் இருக்குது? 1, 2, 3, 4 பீஸ் இருக்குது. சிக்கன் 65 இருக்குது. இதையும் நம்ம அப்படி இலையிலே போட்டுருவோம். ஒரு 3 பீஸ் இருக்குதுங்களா, கொஞ்சம் பெரிய பீஸாக. கத்திரிக்காய் தொக்கு திறக்கும் போதே செம்ம வாசனை, நல்லா எண்ணெய் மேலே மிதக்கிட்டே இருக்குது. இதை அப்படியே இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஆட்டுக்கால் பாயா இருக்குது. இங்கே வருங்க, கால் கால் பீஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, எறா தொக்கு இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் மிதக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு எண்ணெய் எல்லாத்துலேயும் தாராளமாக ஊற்றி செஞ்சுருக்காங்க. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சாப்பிட சாப்பிட நான் டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நாட்டுக்கோழிங்கிறதால இன்றைக்கி நான் சேலஞ்சு பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரசித்து ருசித்து பொறுமையாக அப்படியே சாப்பிட போகிறேன். இன்றைக்கி டைமர்லாம் வேணாம், நார்மலாக அப்படியே சாப்பிட்றேன். ஓகே, நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சாப்பிட சாப்பிட நான் டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, சேலஞ்சினே கூட இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 3, 2, 1, ஸ்டார்ட். இறால் கிரேவி, சி இறால் தொக்கு. அட்டே எங்கள் அப்பா, இந்த திறக்கும்போது வசந்தத்துக்கு ஒரு மாதிரி குப்புன்னு வந்துச்சான் ஸ்மெல்லு.
தாங்க முடியலையா. இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுமா. அதை பாவி வெஜ்ஜி பை செம்மையாக இருக்குது. சிக்கன் 65 சொன்னாங்க நாட்டுக்குள்ள, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடாக இருக்குது, அது கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது. ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழியில் 65லாம் கொஞ்சம் ஓவர் தான், அது ஏற்கனவே ஹாடாக தான் இருக்கும். ஜன்னல் போட்டால் ஜன்னல் தான் ஹாடாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி லெக் பீஸ் சாப்பிட்டாச்சு, இப்போ இருக்கிற மற்ற பீஸையும் சாப்பிடுவோம். இது நல்லா வெந்துருந்துச்சு சூப்பராக, சிக்கனில் இருக்க பீஸு. இது நல்லா செம்மையாக வெந்திருக்கு. நாட்டுக்கோழில் இதான் பிரச்சனை, எலும்பாக இருக்கும், சதையே இருக்காது. ஆனால் அதான் நான் நல்லது. ஐயோ, அல்வாலே போய் வந்துருச்சு. எண்ணெயும் ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்தேன், எண்ணெய் ஸ்வீட்டாக இல்லை. ஓகே, லாஸ்ட்டாக ஆட்டுக்கால் பாயா தான் இருக்குது, இதையும் டேஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு எலும்பை அப்படியே எடுத்து பாயால் போட்டு நம்ம பீஸை எடுப்போம். அருமையாக செஞ்சுருக்காங்க. இழுக்கும்போது ஒரு மாதிரி ஜிவுன்னு ஏறிடுச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சு, மகிழ்ச்சி. அது உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்தால் தான் நமக்கு அந்த திருப்தி வருது. இடியாப்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தாச்சு, அல்வா மட்டும்தான் டேஸ்ட்டு பார்க்கல. நம்ம வீடியோவை முடிச்சுட்டு கடைசியாக இதை சாப்பிடுவோம். இதை எப்படி ஓரமாக வச்சுருவோம். கத்திரிக்காய் தொக்கிருக்கு, இதை ஊற்றி டேஸ்ட்டு பார்க்கல, அதை நான் நடுவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் அப்படியே கொஞ்சம் வேகமாக சாப்பிட்றேன், ரொம்ப லேட்டாக போயிடும் இல்லைன்னா. நல்ல வாசனை, ஆஹா, வேறு லெவல், வேறு லெவல். கத்திரிக்காய் தொக்கு கூட சேர்ந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. வாவ், வேறு டேஸ்ட்டு, வேறு டேஸ்ட்டு. ஆவசம். ஸோ இன்றைக்கி இப்படியே தான் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது காட்டுக்கால் பாயா, இந்த இதுக்கு இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டு இடியாப்பம் மாதிரி இருக்குது, இது சூப்பராக இருக்குது. அப்படியே இப்படி உருட்டி ஃபுல்லாக நடுவில் வச்சு உருட்டி, இப்போ இதில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு அந்த சால்னா.
ஓகே, ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டு முடித்தாச்சு. நல்லா டீசெண்டாக சாப்பிட்டாச்சு, அதாவது சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு அல்வா இருக்குன்னு சொன்னல, இதை வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்லான்ட்டு இப்போ வந்து அல்வா சாப்பிட்றலாம். பிரெட் அல்வா தான் நம்ம வீட்டிலலாம் செஞ்சால் இந்தமாரி டேஸ்ட் வர மாட்டேது, ஏன் தெரில. செம்மையாக செஞ்சுருக்காங்க அப்பா. எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் தான், இதெல்லாம் அதிகம் சாப்பிட்டா திகட்டிடும். ஓகே, இன்னும் கூட சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட்லன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் இப்போ வெளியே போய் சுற்ற போகிறோம், ஊர் சுத்த போகிறோம், ஊர் சுற்றி நிறையா சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோ அது வரும், மிஸ் பண்ணிடாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன யூடியூப் சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியும் வரலனா கவலைப்படாதீங்க, ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் 2 மணிக்கு நம்ம வீடியோ டான் வந்துடும், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதேமாரி நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு, இதுக்கு மேலேயும் போட போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக அமையும் என்று நம்புகிறேன். மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை.